ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில்ஸ் ஆஃப் கிச்சன். இன்றைக்கி கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாம். அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி அதையும் அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கருணக்கிழங்கை இந்த மாதிரி சைஸில் நீட் நைட்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இதை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம், ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போது பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த கிழங்கை, நம்ம வேக வச்ச கிழங்கை, அந்த மசாலாவை நல்லா அதில் டிப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா தடவனை அந்த கிழங்கை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வேகிற அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்மளுடைய கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.